गुड मॉर्निंग स्टूडेंट्स, इो ने क्लास पाती फीड मेकानिज़म स्टार्ट पड़ो फीड मेकानिज़म फर्स्ट पाता तम्बलर गियर मेकानिज़म पता क्विक चेन गियर बॉक्स मूनावद इंब एब्रन मेकानिज़म पाकपर इंबलर गियर मेकानिज़म लीड स्क्रूवो डायरेक्शन चेंज पड़े फारवर्ड डायरेक्शन रिवर्स डायरेक्शन चेंज पड़े तम्बलर गियर मेकानिज़म यूज़ पड़ो लीड स्क्रू अंड देन फीड रॉड இந்த ரெண்டோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு குயிக் சேஞ்ச் கியர் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ மூணாவது ஏப்ரான் மெக்கானிசம் அப்படின்றது நம்ம ஆட்டோமேட்டிக் ஃபீட் கொடுக்குறது. ஆட்டோமேட்டிக் ஃபீட் மீன்ஸ் நம்ம கேரேஜ் ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணுறது அண்ட் தென் கிராஸ் ரைடு ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஃபீட் கொடுக்குறதுக்கு நம்ம ஏப்ரான் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த ஏப்ரான் மெக்கானிசத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஏப்ரான் மெக்கானிசத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றது தெரியும். ஃபஸ்ட்டு பெட்டு, பெட்டில் கீழே ரேக் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரேக் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு கியர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். இப்போ அதில் பினியன் ஒரு கியர் சுற்றிட்டே இருக்கும். அப்போ அந்த கியர் பினியன் சுற்ற என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரேஜ் மூவ் ஆகிட்டே இருக்கும் எல்லாத்து பெட்டு மேலே, ரைட்? ஓகே, இப்போ அந்த பினியன் கூட சேர்ந்து அந்த ஹேண்ட்வீல், இதுதான் கேரேஜ் ஹேண்ட்வீல் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஸ்லைட் மூவ் பண்ணக்கூடிய அந்த வீல். இப்போது கிராஸ்லைட் மூவ் பண்ணுறதுக்கு கடைசியாக ஹேண்ட் வீல் இருக்குது, அதுலேயே எப்படி மூவ் பண்ணிங்கன்னா கிராஸ்லைடை அது மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். சரி, ஓகே, இது வந்து எப்படி நடக்குது, ஆட்டோமேட்டிக்ன்றது எப்படி நடக்குது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லீட் ஸ்க்ரூ, அடுத்து ஃபீட் சாஃப்ட் இருக்குது, அதை கட் பண்ணி காமிச்சிருக்காங்க. லீட் ஸ்க்ரூ அண்ட் ஃபீட் சாஃப்டில் நம்ம தம்ளர் கியர் மெக்கானிசம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஏபிசிடி அப்படின்னு சொல்லி நாலு கியர் இருக்குது, நாலு கியரில் இது ஃபீட் சாஃப்டில் பியும் சியும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். நல்லா பார்த்துங்க, ஏபிசிடி நாலு கியர் லீட் ஸ்க்ரூ அண்ட் தென் ஃபீட் சாஃப்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த டி கூட பாருங்கள், ஒரு வார்ம் பீல் இருக்கும், மேலே உள்ளது வார்ம், உள்ளே உள்ளது சாரி அடுத்து உள்ளது வார்ம் பீல் பார்த்தீங்களா, வார்ம் பீல் இருக்கும். இதில் வார்ம் சுற்றுறப்போ வார்ம் பீல் சுற்றும், வார்ம் பீல் கூட ஸ்ட்ரெயிட்டாக பெர்பெண்டிகுலராக பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக என்ன பார்த்தீங்க ஸ்ப்ளைன் சாஃப்ட் இருக்கும். இந்த ஸ்ப்ளைன்டு சாஃப்டில் வந்து ஜிஎஃப் அப்படின்ற ரெண்டு கியர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஜிஎஃப் அப்படின்ற ரெண்டு கியர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போவுமே லேத் ஓடுறப்ப வீல் ஸ்க்ரூ சுற்றிச்சு அப்படின்னா இந்த கியர்ஸ் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், இந்த கியர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் கரண்ட்டாக இருக்குது, அப்போ சுற்றிக்கிட்டே இருக்கும். சரி, நம்ம இப்போது ஆட்டோமேட்டிக் ஃபீட் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் இந்த நாப் இன்று பார்த்தீங்களா, இந்த நாப் இ வந்து ஜிஎஃப் அப்படின்ற கியரோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ அந்த நாபை வந்து உள்ளே தள்ளுறோம், வெளியே இழுக்கிறோம். இப்போ அந்த உள்ளே தள்ளி வெளியே இழுக்கிறது அந்த ரெண்டு ஆப்ரேஷனில் தான் நம்ம கேரேஜ் மூவ் பண்ணுறதா இல்லை கிராஸ் லைன் மூவ் பண்ணுறதுன்றது பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட் ஆப்ரேஷன் பார்ப்போம். இப்போ இந்த நாபை உள்ளே தள்ளுறோம், இப்போ உள்ளே தள்ளுறப்போ ஜி அப்படின்ற நம்ம கியர் வந்து ஹெச் அப்படின்ற கியர் கூட ஜாயின் ஆகும், ஜி ஹெச் கூட ஜாயின் ஆகும். இப்போ ஹெச் கூட ஜாயின் ஆகிறப்போ இந்த கியர் வச்சுட்டோம், இப்போ இந்த கியர் வச்சுட்டுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பினியன் வந்து ரேக்கில் அப்படியே மூவ் ஆகும். அப்போ அது கூட சேர்ந்த இந்த கியர் இந்த கியர் சுற்றும், அது கூட அந்த வீலும் சுற்ற ஆரம்பிக்கும். இந்த வீல் வந்து லாஞ்சிடியூடினல் ரொட்டேஷனுக்காக இருக்கக்கூடிய லாஞ்சிடியூடினல் மூவ்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய அந்த வீல் ஹேண்ட் வீல் சொல்லி. ஸோ இது ஜி வந்து ஹெச் கூட ஜாயின் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த ரேக்கில் இந்த பினியன் மூவ் ஆகும், நமக்கு லாஞ்சிடியூடினல் ஃபீடு கிடைக்கும், டேர்னிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சரி, இது ஆட்டோமேட்டிக் டேர்னிங் ஆப்ரேஷனுக்காக வச்சுருக்கு. சரி, ஆட்டோமேட்டிக் ஃபேஸிங் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் நாம் வந்து வெளியே எழுக்கிறோம், முதல்ல உள்ள தள்ளணும், இப்போ வெளியே எழுக்கிறோம். வெளியே எழுத்தோம்னா அந்த எஃப் அப்படின்ற அந்த கியர் வந்து கே அப்படின்ற கியரோட மெஸ் ஆகும். அப்படி மெஸ் ஆகிறப்போ இந்த கியர்வில் இது கூட சுற்றும், அப்போ இது கூட சுற்றுறப்போ இந்த இது கூட மெஸ் ஆகி சுற்றும். அப்போ என்னாகும், இந்த வீல் சுற்ற ஆரம்பிக்கும், இந்த வீல் சுற்றுறப்போ என்னாகும், இந்த கிராஸ் ரைடு வந்து முன்னால் பின்னால் மூவ் ஆகும். ஸோ இது ஆட்டோமேட்டிக் கிராஸ் ஃபீட் மூமெண்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கேரேஜையும் கிராஸ் ரைடையும் மூவ் பண்ணுறதுக்குண்டான ஒரு மெக்கானிசம் தான் ஏப்ரான் மெக்கானிசம் சொல்லி சொல்கிறது. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஹோல்டிங் டிவைசஸ்ன்னு சொல்லி சொல்கிறது. இப்போ ஒர்க் ஹோல்டிங் டிவைசஸ் அப்படின்னா ஒர்க் அப்படின்னா ஒர்க் பீஸ்,
அந்த ஒர்க் பீஸை ஹோல்டிங்னால் பிடிக்கக்கூடியது. அப்போ ஒர்க் பீஸை பிடிக்கக்கூடிய டிவைசஸ் என்ன இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 jaw chuck, 2வது 4 jaw chuck, 3வது centers, 4வது face plate, 5வது mandrel, 6வது steady rest, 7வது follower rest சொல்லி சொல்கிறேன். சரி ஓகே, ஃபஸ்ட் ஒவ்வொன்றா பார்ப்போம். 3 jaw chuckனா என்ன, 4 jaw chuckனா என்ன, சென்டர்ஸ்னால் என்ன, ஃபேஸ் பிளேட், மேண்ட்ரல், ஸ்டெடி ரெஸ்ட், ஃபாலோ ரெஸ்ட், இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 jaw chuck. இப்போ 3 jaw chuckல 3 jaw னா 1, 2, 3, 3 jaw இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த 3 jaw தான், 1 jaw இருக்குது இந்த சைடில், 1 jaw இந்த சைடில், 1 jaw, 3 jaw இருக்கிறதுனால இதுக்கு 3 jaw chuckன்னு சொல்லி சொல்கிறோம். இதே 4 jaw இருந்துச்சுன்னா 4 jaw chuckன்னு சொல்லுவோம். இதுக்கு 3 jaw chuck ஆர் யூனிவர்சல் சக்குன்னு சொல்லுவோம். இல்லைன்னா இன்னொரு பேர் இருக்குது, செல்ஃப் சென்ட்ரிங் சக்குன்னு சொல்லி. ஏன் செல்ஃப் சென்ட்ரிங் சக்குன்னு சொல்லணும்னா, இதில் பாருங்கள், நடுவில் இந்த ஹோல் மாதிரி பற்றியில், இந்த ஹோலில் நம்ம சக்கியை போட்டு சுற்றினோம்னா இந்த 3 jaws ஆட்டோமேட்டிக்காக வெளியிலேருந்து சென்டர் நோக்கி நகரும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக சென்டர் நோக்கி நகர்றப்ப தான் செல்ஃப் சென்ட்ரிங், ஆட்டோமேட்டிக்காக செல்ஃபாக சென்ட்ரை நோக்கி நகர்றதுனால செல்ஃப் சென்ட்ரிங் இல்லைன்னா யூனிவர்ஸ் சக்குன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு அந்த நாபில் நம்ம கீயை போட்டு சுற்றுறோம்னா 3 jaw அந்த சென்டர் நோக்கி நகரும். அப்படியே நம்ம ஒர்க் பீஸ் வச்சு கிளாம்ப் பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்ம அந்த ஒர்க் பீஸை அந்த ரன் அவுட் இல்லாமல் கரெக்டாக பிடிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம 3 jaw chuck யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு மெத்தட். இப்போ 3 jaw chuck வந்து ரவுண்ட் பீஸ் அண்ட் தென் ஹெக்ஸகனல் பீஸ் இந்த மாதிரி, அதாவது 3 மடங்கில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம இதில் ஈஸியாக ஹோல்டு பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இது 3 jaw chuck. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 4 jaw chuck மேக்னடிக் சக். இப்போ 4 jaw chuckன்னு பார்த்திங்கன்னா நம்ம மேலே சொன்னேன், 4 jaw chuck அப்படின்றது 3 jaw chuck மாதிரி தான். இதில் 4 jaws இருக்கும், 4 jaws இருக்கும். இப்போ 4 jaws அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாக்கு நேராகவும் இந்த ஹோல் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஜாவையும் நம்ம மூவ் பண்ணுறப்போ மேலே இதுக்கு மேலே ஹோல்டு இருக்கும், அதை ரொட்டேட் பண்ணுறப்போ அந்த ஜா மட்டும் மேலே கீழே ஏறி இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு ஹோல்டு இருக்கும், அதை மூவ் பண்ணுற ரொட்டேட் பண்ணுறப்போ இது மட்டும் மூவ் ஆகும். அதே மாதிரி கீழே இங்கே ஹோல்டு இருக்கும், இதை ரொட்டேட் பண்ணுறப்போ இந்த ஜா மூவ் ஆகும். ஸோ இதுக்கு பேர் 4 jaw chuck ஆர் இண்டிபெண்ட் சக்குன்னு சொல்லுவோம். இண்டிபெண்ட் அப்படின்னா தன்னிச்சையாக, அந்த ஒவ்வொரு ஜாவும் தன்னிச்சையாக நகரக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இதுதான் இண்டிபெண்ட் சக்குன்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேக்ஸிமம் 3 jaw chuckல பிடிக்க முடியாத இர்ரெகுலர் ஜாப்ஸ், ஸ்கொயர் பீசஸ் இந்த மாதிரி ஒர்க் பீசஸ்லாம் இதில் ஈஸியாக பிடிக்க முடியும். இதில் என்ன இன்னொன்று பார்த்திங்கன்னா அதில் வந்து ஈஸியாக செட் பண்ணிடலாம் ஒர்க் பீஸை. இதில் செட்டிங் பண்ணுறதுக்கு மார்க்கிங் கேஜ் இல்லை, செட்டிங் பிளாக் தேவைப்படும், அதை வச்சு தான் நம்ம இதில் பிடிக்க முடியும் அப்படின்றது. சரி ஓகே, இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மேக்னடிக் சக். இப்போ மேக்னடிக் சக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அவுட்டில் இருக்கிறது வந்து சக்கோட பாடி, உள்ளே இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க பற்றியில அதெல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்காக நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரி, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம சிடி டிஸ்கில் பார்த்திங்கல்ல, சிடி டிஸ்கெலாம் ஒரு தின்னாக இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா கோடு கோடோட மைன்யூட்டாக கோடு கோடாக இருக்கும். அந்த கோடு கோடாக இருக்கிறத நம்ம அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த இந்த மாதிரி மேக்னெட்டிக் சக்கோட வேலை. அந்த மாதிரி மேக்னெட்டிக் சக் அப்படின்றதுக்கு நம்ம சிடியை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா மேக்னெட்டிக் சக் அப்படின்னா எனது காந்தம், காந்தம் எதை பிடிக்கும், இரும்பு மட்டும்தான் பிடிக்கும். ஸோ ஃபெரஸ் மெட்டீரியலில் மட்டும்தான் நம்ம இதில் ஹோல்டு பண்ணி ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ அதனால் என்னது, தின் சீட், அதாவது தின்னான சீட்டை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி ஃபேஸிங் ஆப்ரேஷன், சிடியில் இருக்கிற மாதிரி ஃபேஸிங் ஆப்ரேஷன் ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு தான் இந்த மேக்னெட் சக் யூஸ் பண்ணுறோம். இப்போ இது என்ன, இப்போ ஒர்க் பீஸை பிடிக்கணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ ஒர்க் பீஸை எடுக்கணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை டிஆக்டிவேட் பண்ணோம்னா ஒர்க் பீஸை ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி தான் நம்ம இந்த மேக்னெட் சக்கை யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா லேத் சென்டர்ஸ். இப்போ லேத் சென்டரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வகையான லேத் சென்டர் இருக்குது. 1 ஆர்டினரி சென்டர், 2வது பால் சென்டர், 3வது டிப்பர் சென்டர், 4வது ஆஃப் சென்டர், 5வது பைப் சென்டர், 6வது இன்செர்டர் சென்டர், 7வது ரொட்டேட்டிங் சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா
ஆர்டினரி சென்டர். இப்போ ஆர்டினரி சென்டர் வந்து மேக்ஸிமம் இப்போ வந்து இன்ஸ்டியூஷன் பர்பஸ், சின்ன சின்ன ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரி, சின்ன சின்ன ஒர்க் ஷாப் இதெல்லாம் ஆர்டினரி சென்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே வந்து அந்தளவுக்கு சென்டரை கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால இதோட லைஃப் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த ஆர்டினரி சென்டர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பெரிய பெரிய மாஸ் ப்ரொடக்ஷன்லாம் இந்த சென்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது சீக்கிரம் நான் பிளண்ட் ஆகிடும், அதை மலங்கிடும். இந்த சென்டர் மலங்கி போச்சு அப்படின்னு வச்சுங்களேன், நமக்கு கரெக்டாக இந்த ஒரு பீஸை பிடிக்க முடியாது. அந்த மாதிரி சரி ஓகே, இந்த சென்டர்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒர்க் பீஸ் வந்து ஒரு 100 mm, 150 mm, 200 mm இருந்துச்சுன்னா டக்குன்னு சக்கில் பிடிச்சி நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும், டைனிங் பண்ணலாம், ஃபேஸிங் பண்ணலாம். இப்போ இதே இது ஒரு 400 mm, 500 mm இந்த மாதிரி மேலே மேலே போச்சுன்னா நம்ம ஹோல்டு பண்ணி சக்கில் ஹோல்டு பண்ணி பிடிச்சி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது வைப்ரேஷன் ஆகும். அப்போ வைப்ரேஷன் ஆச்சு அப்படின்னா கரெக்டாக நம்ம அதில் ஒர்க் பண்ண முடியாது, ஃபினிஷிங் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் ஒர்க் பீஸோட ஃப்ரண்ட் போர்ஷனில் ஃபேஸிங்கில் ஃபேஸ் பண்ணி ஃபேஸிங் ஆப்ரேஷன், டைனிங் ஆப்ரேஷனில் உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ் வீடியோஸ் வரும், அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் பிரச்சனை. இப்போ ஃபேஸிங் ஆப்ரேஷன்றது அந்த ஒர்க் பீஸில் முன்பக்கம் உள்ள ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடியது தான் ஃபேஸிங் ஆப்ரேஷன். அதை பண்ணி சென்டரில் ஒரு சின்னதாக ட்ரில் போட்டு நம்ம சென்டரை பிடிச்சி எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம், எந்த ஒரு வைப்ரேஷனும் இருக்காது. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த சென்டர் யூஸ் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு சொன்னது ஆர்டினரி சென்டர். ஆர்டினரி சென்டர்ன்றது நம்ம யூஸ்ஃபுல்லாக சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியில் வச்சுக்கூடிய சென்டர், ஆர்டினரி சென்டர். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பால் சென்டர். பால் சென்டரில் ஆர்டினரி சென்டரில் இந்த கூரான ஜீவ பத்தில இது உள்ளே போக முடியாத பொசிஷனில் இந்த பால் சென்டர் நம்ம சூஸ் பண்ணுறோம். பால் சென்டரை ஃப்ரண்ட் போர்ஷனை ஹோல்ட் பண்ணிக்குவோம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுவோம். இது இன்கேஸ் இதாக போச்சுன்னா இந்த டிப்பை மட்டும் நம்ம பிரேஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும், சரிங்களா? ஸோ இது பால் சென்டர். இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா டிப்புடு சென்டர். டிப்புடு சென்டரில் முன்னால் ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்த்திங்கன்னா கார்பைட் டிப்பை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி பிரேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ கார்பைட் டிப்புன்றது அதிகப்படியான ஹீட்டை தாங்கக்கூடிய ஒரு மெட்டீரியல், ஸோ உலோகம். அதனால் கார்பைட் டிப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆர்டினரி சென்டருக்கும் கார்பைட் டிப்புக்கும் உள்ள ஆயுட்காலம் வந்து ஆர்டினரி சென்டர் காட்டிலும் இதோட ஆயுட்காலம் கிட்டத்தட்ட 10 times அதிகமாக இருக்கும். அதேமாதிரி ரேட்டும் இதை காட்டிலும் இது ஒரு 7-8 times அதிகமாக தான் இருக்கும். இப்போது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மேக்ஸிமம் கார்பைட் டிப்பை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் நம்ம சப்போர்ட் பண்ணி பண்ணுறப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பீஸில் ஹீட் ஆச்சுன்னா அந்த ஹீட் இது டிப்பு கார்பைட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், அப்சர்வ் பண்ணி இது டிப்பு வந்து கரையாது, அந்த மாதிரி வச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே கடைசி உள்ளது ஆஃப் சென்டர். ஆஃப் சென்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து மேலே டேப்பர் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா அந்த டேப்பர் இல்லை. ஏன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆஃப் சென்டர்னு சொல்லி சொல்கிறது. மேல் போர்ஷன் மட்டும் இருக்கும், கீழே போர்ஷன் இருக்காது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரே சிட்டிலேயே நம்ம ஃபேஸிங் டேர்னிங் ரெண்டு ஆப்ரேஷன் பண்ண வச்சுங்களேன், மற்ற சென்டரில் அது முடியாது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸிங் ஆப்ரேஷன் பண்ண வச்சுக்கலாம், டூலை கொண்டு போனால் இதில் இடிக்கும். இப்போ கீழே இந்த ஆஃப் சென்டரில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டூலை கொண்டு வந்தாலும் அதில் இடிக்காது, இடிக்காமல் நம்ம ஃபேஸிங் ஆப்ரேஷன் பண்ணி அப்படியே டைனிங் ஆப்ரேஷனை பண்ண முடியும். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதாக நம்ம ஆஃப் சென்டர்னு சொல்லி சொல்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா பைப் சென்டர். பைப் சென்டர் அப்படின்னா இப்போ ஹாலோ பைப்பெல்லாம் இருக்குது, ஹாலோ பைப்பெல்லாம் சென்டர் வச்சு நம்ம பிடிக்க முடியாது, ஏன்னா சென்டருக்குள்ளே சென்டர் வந்து ஹாலோ பைப்பில் போயிடும். ஸோ அதுக்கு தான் பைப் சென்டர் மாதிரி கொஞ்சம் லார்ஜ் சைஸாக இருக்கும், அதை அப்படியே கிளாம்ப் பண்ணிவிட்டு மேலே ஓடிய அவுட்டர் டயமீட்டர் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பைப் சென்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்செர்டட் டைப் சென்டர். இன்செர்டட் டைப் சென்டர்னால் ஆர்டினரி சென்டர் மாதிரி தான், ஆர்டினரி சென்டர் பெருசாக இருக்குது, இன்செர்ட் வந்து சிறுசாக இருக்கும், இன்செர்ட் வந்து சிறுசாக இருக்கும். இப்போ ஆர்டினரி சென்டர் வந்து ஒரு சென்டர் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா தேஞ்சு போச்சுன்னா திருப்பி வேறு சென்டர் வாங்கணும், அப்போது ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த இன்செர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி சென்டர் காரில் ஒரு 3 times ரேட் கம்மியாக தான் இருக்கும். இது 150 rupees வச்சுக்கலாம், இது 50 rupees தான் இருக்கும். அப்போது இது தேஞ்சிச்சுனாலும் இதை மட்டும் தூக்கி போட்டு அது ஸ்லீவ் மட்டும் வச்சுக்கலாம், இதை தூக்கி போட்டு வேறு ஒரு இன்செர்ட்டை மாட்டிகிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இன்செர்ட்டட் டைப் சென்டர் வந்து ஆர்டினரி சென்டர் காட்டிலும் கொஞ்சம் அட்வான்ஸ், அதுவும் இல்லாமல் அட்வான்டேஜும் கூட, சரிங்களா? சரி, கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ரிவால்வ்டு சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ரிவால்வ் சென்டரில் அந்த சென்டர் பார்த்திங்கன்னா அந்த பேரிங்கில் உள்ளே இன்செர்ட் பண்ணி சுற்றுற மாதிரி இருக்கும். அப்போ பேரிங்கில் இன்செர்ட் பண்ணி சுற்றுறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பீஸோடு சேர்ந்து அந்த சென்டர் சுற்றும்.
அப்போ ஒர்க் பீஸோடு சேர்ந்து சுற்றும், மற்ற சென்டர்ஸ் வந்து ஒர்க் பீஸ் சுற்றும், இது வந்து சென்டர் வந்து கிளாம்ப் பண்ணி தான் பிடிச்சிட்ருக்கும். இதில் ரிவால்விங் சென்டர் மட்டும் அந்த சென்டர் வந்து ஒர்க் பீஸோடு சேர்ந்து சுற்றும், அதனால் சென்டர் வந்து ஹிட் ஆகாது, ரிவால்விங் சென்டர் ஹிட் ஆகாது, அது பாட்டுக்கு இருக்கும். அதனால் பேரிங்னால் பேரிங் வந்து என்னாகும், எவ்வளோ ஹிட்னாலும் தாங்க உள்ள அந்த ஸ்டீல் வந்து ஹை குவாலிட்டி ஹார்டன்டு ஸ்டீல், அதிகப்படியான ஹார்டன் பண்ண ஸ்டீல் உள்ளே இருக்கும், அதனால் அந்தளவுக்கு ஹீட்டை வந்து இழக்காது, சீக்கிரமாக எவ்வளோ ஹீட்னாலும் தாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சென்டர் தான் நம்ம ரிவால்விங் சென்டர்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி சென்டர் வரைக்கும் பார்த்துருக்கோம், அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தது ஏப்ரான் மெக்கானிசம். ஏப்ரான் மெக்கானிசம்ன்றது என்னென்னு பார்த்தோம், லேத்தோட கேரேஜ் மூமெண்ட், கேரேஜ் மூமெண்ட்டுக்காக நம்ம பார்க்கக்கூடியது தான் ஏப்ரான் மெக்கானிசம், கேரேஜ் மூமெண்ட் அண்ட் தென் கிராஸ் ரேடோட அந்த லாஞ்சிடியூடல் மூமெண்ட், இதை பார்க்குறது தான் நம்ம ஏப்ரான் மெக்கானிசத்தை யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஹோல்டு விசை என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம், த்ரீ ஜா செக், ஃபோர் ஜா செக், சென்டர், ஃபேஸ் பிளேட், மேண்ட்ரல், ஸ்டெடி ரெஸ்ட், ஃபாலோ ரெஸ்ட் அப்படின்றத பார்த்தோம். இதில் நம்ம இன்றைக்கி பார்த்தது வந்து எது வரைக்கும் பார்த்தோம், சென்டர்ஸ் வரைக்கும் பார்த்தோம், த்ரீ ஜா செக் அப்படின்றத சென்டர்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ த்ரீ ஜா செக்கில் மூணு ஜாஸ் இருக்கும், ஃபோர் ஜா செக்கில் நாலு ஜாஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ மேக்னெட்டிக் செக்கில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் செக்கில் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வச்சு நம்ம அந்த ஒர்க் பீஸை பிடிச்சி கிளாம்ப் பண்ணி பண்ணக்கூடிய ஒர்க் தான் இப்போது மேக்னெட்டிக் செக் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் லேத் சென்டர் அப்படின்றது, இப்போ டைப்ஸ் ஆஃப் லேத் சென்டரில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வகையான சென்டர்ஸ் பார்த்தோம், இரண்டு சென்டர், ஆர்டினரி சென்டர், பால் சென்டர், டிப் சென்டர், ஆப் சென்டர், பைப் சென்டர், இன்செட்டர் சென்டர் அண்ட் தென் ரொட்டேட்டிங் சென்டர், அந்த மாதிரி ஏழு வகையான சென்டர்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ ஒவ்வொன்றும் எந்தெந்த இதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றதையும் பார்த்து, ஒவ்வொரு சென்டரும் ஒவ்வொரு வகையான வேலைக்கு யூஸ் ஆகக்கூடிய சென்டர்ஸ். ஓகேங்களா,